வணக்கம், இது எட்டு திக்கும் என்று வழங்குவதற்காக நான் அபிநயா. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பூண்டி நீர்த்தேக்கத்திலிருந்து 7000 கனஅடி நீர் திறப்பு. மேற்பட்ட கிராமங்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. கனமழையால் காஞ்சிபுரம் வேகவதி ஆற்றில் திடீர் வெள்ளப்பெருக்கு. பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல மக்களுக்கு அறிவுரை. ஈரோடு, மதுரை உள்ளிட்ட 15 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. திருச்சி, தஞ்சாவூர், விருதுநகரிலும் கனமழை பெய்யும் என கணிப்பு. புயலை சந்திக்கும் ஆற்றல் பெற்றது திராவிட மாடல் ஆட்சி. திருமண நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. பெரிய மழை வந்துச்சு, அதையும் சமாளிச்சோம், அதையும் வெற்றி கண்டோம். இப்போ பெரிய புயல் வந்துச்சு, புயலையே சந்திக்கிற ஆற்றல் இன்றைக்கு இந்த திராவிட மாடல் ஆட்சிக்கு இருக்குன்னா, இதைத்தான் தலைவர் கலைஞர் நமக்கு சொல்லிட்டு போனார். உழைப்பு 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 தான் நம்முடைய மூலதனமாக இருக்கணும், அதைத்தான் ஸ்டாலின் இருக்கிறத நான் பார்க்கிறேன்னு சொன்னார். நேர்த்து போன மாந்தஸ் புயலை பேரிடர் என பில்டப் செய்வதா என எடப்பாடி பழனிசாமி காட்டம். கஜா புயல், வறட்சி மற்றும் கொரோனா போன்ற பேரிடர்களை கையாண்டு சாதனை செய்தது அதிமுக அரசு என முதல்வருக்கு பதில். பரந்தூரில் விமான நிலைய ஓடுதளம் அமைக்கும் இடத்தை சூழ்ந்த வெள்ள நீர், நீர்நிலையில் திட்டத்தை அமல்படுத்த வேண்டாம் என வேண்டுகோள். மெரினா அருகே கடல் பகுதியில் தொடர்ந்து கடல் சீற்றம். 3வது நாளாக கடற்கரைக்கு செல்ல பொதுமக்களுக்கு தடை. ஆன்லைன் ரம்மிக்கு தடை விதிக்காதது அநியாயம். பாமக நிறுவனர் ராமதாஸ் கருத்து. பாரதியாரின் 141வது பிறந்த தினம் உற்சாக கொண்டாட்டம். வாரணாசியில் புனரமைக்கப்பட்ட பாரதி நினைவு இல்லத்தை காணொலியில் திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். திருவாரூர் மாவட்டத்தில் கச்சா எண்ணெய் எடுக்கும் பணியை மீண்டும் தொடங்க அனுமதிக்க கோரிக்கை. மாவட்ட ஆட்சியரிடம் ஓஎன்ஜிசி நிர்வாகம் விண்ணப்பம். புதுக்கோட்டை மாவட்டத்தில் தனியார் கல்குவாரிக்கு எதிர்ப்பு. திருச்சி ராமேஸ்வரம் சாலையில் கிராம மக்கள் சாலை மறியல். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் குடியிருப்பு பகுதிகளில் உலா வந்த கரடி. வனப்பகுதியில் விட வனத்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. காஞ்சிபுரம் அருகே திருமண மண்டபத்தில் லிப்டில் சிக்கிக்கொண்ட சிறுவன். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பத்திரமாக மீட்ட தீயணைப்பு படையினர். சபரிமலையில் கூடுதலாக அரை மணி நேரம் தரிசனம் செய்ய அனுமதி. உயர்நீதிமன்ற உத்தரவை தொடர்ந்து 11:30 வரை தரிசிக்கலாம் என தேவசம் போர்ட் அறிவிப்பு. நாட்டின் 6வது வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர். குறுக்கு வழி அரசியல் செய்பவர்கள் நாட்டிற்கு எதிரிகள் என பேச்சு.
இமாச்சல பிரதேச முதலமைச்சராக சுக்விந்தர் சிங் சுக்கு பதவியேற்பு. விழாவில் ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் பங்கேற்பு. குஜராத் முதலமைச்சராக திங்கட்கிழமை பதவியேற்கிறார் பூபேந்திர பட்டேல். விழாவில் பங்கேற்கிறார் ஓ பன்னீர்செல்வம். கலந்து கொள்ள முடியவில்லை என எடப்பாடி பழனிசாமி கடிதம். பிரான்சில் உலகக்கோப்பை கால்பந்து வெற்றி கொண்டாட்டத்தில் வன்முறை. காவல்துறையினருடன் மோதலில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நீர்த்தேக்கத்தில்